நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் ஆதியில் இருந்ததை போல் இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக உண்டாவதாக உண்டாவதாக. அவளுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இருமையில் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன. திருவழிபாடு புத்தகம் 21:4 வாசிக்கிறார். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நம்மை கண்ணு கருத்துமாக வழி நடத்துகிற நற்கருணை நாதர் இதனுடைய மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் நன்றி சொல்வார். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இந்த நாட்களிலே நீர் எங்களை கண்ணு கருத்துமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர். கடந்த இரவு நல்ல தூக்கத்தை கொடுத்தீர், ஓய்வை கொடுத்தீர். கடந்த நாட்களில் நாங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் எங்களை வழி நடத்தினீர். அந்த கிருபிக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. நன்றியினோடு தலை தாழ்த்தி அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று ஆண்டவரே போற்றலாமா, துதிக்கலாமா, ஆராதனை செலுத்தலாமா? இன்று ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை திருப்பாடல் 126:5-6 கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கிறார்கள். அறிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருகிறார்கள். நம்ம கண்ணீரோடு ஆண்டவரத்தில் வந்தோம்னா ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் அளப்பெரியது. ஆசிரியருக்கு மேல் ஆசிரியர். இதனால நம்ம ஏன் ஆண்டருடைய கரம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய கண்ணீர் எல்லாம் நனக்கண்ணை ஆண்டுடைய பிரசத்தில் கொண்டு வருவோம். நன்றி சொல்வோம். இந்த நாள்ல மத்திய நட்சதி 13:18-23 வாத்திலே அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோ இறையாட்சி குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர் உள்ளத்திலே விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதியிலே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோ இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவனின் பொருட்டு வேதனையோ இனிர்களோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையிலே விழுந்த விதைக்கு ஒப்பானோ இறை வார்த்தையை கேட்டு உலக கவலையும் செல்வ மாயையும் அவார்த்தியை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். அன்புக்குள்ளே வாழ்க்கையை மேலோட்டமாக வாழலாம், வேரோட்டமாக வாழலாம். மேலோட்டமாக வாழ்வது என்பது சல்லி வேர் வாழ்வு. காற்று மழை வந்தால் வேரோடு பிடுங்கி எறியப்படும். வேரோட்டமான வாழ்வு ஆணி வேர் வாழ்வு போன்றது. இயற்கையின் எல்லா சூழலுக்கும் தாக்கு பிடிக்கும். இன்று வாசிக்க கேட்ட இன்றைய இந்த விதைப்பவர் ஓமையிலே இயேசு ஆண்டவர் சுட்டி காட்டக்கூடிய 4 விதமான நிலத்தில் விதைக்கப்படக்கூடிய விதையானது 4 விதமான மனநிலையை நமக்கு சுட்டி காட்டுகிறது.
வழியோர விதைகள் இவர்கள் மனமூடிகள். பாரலத்தில் விழுந்த விதைகள் உணர்ச்சி பிளப்புகள். மூச்செடி நடுவே விழுந்த விதைகள் கவனம் கலைத்தவர்கள். நல்ல இடத்தில் விழுந்த விதைகளோ ஒருமுகப்பட்டவர்கள். இந்த நான்காவது இடத்தில் விழுந்த விதைகளாக தான் நாம் வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எந்த ஒரு முயற்சி நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய மனதை நாம் ஒருமுகப்படுத்தி முழு கவனத்தோடு நாம் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். ஒருமுகப்பட்டவருடைய வாழ்வு பண்பட்ட நிலத்திலே விழுந்த விதையாக 100 மடங்கு பலனை கொடுக்கும். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் எந்த செயல் செய்தாலும், எந்த பணியை செய்தாலும், நாம் செய்கிற அந்த செயலை நாம் ஒருமுகப்படுத்தி நம்முடைய மனங்களை எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி செயல் வாழ்வுள்ள மனிதர்களாக வாழ இந்த நாளிலே சிறப்பாக இந்த நற்கனி ஆண்டவரிடம் ஜெபிக்கலாமா? இந்த நற்கனி ஆண்டவர் இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம நம்முடைய கவனத்தை திசை திருப்பாம ஆண்டவர்களே நம்முடைய மனதை ஒருமைப்படுத்தி ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி இந்த நற்கனி ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி நம்முடைய செயலில் செய்யக்கூடிய அருளையும் ஆசனையும் கேட்டு உருக்கமாக ஜெபிக்கலாமா? என் பிணிகளை ஏற்றுக்கொண்டேன், என் நோய்களை சுமந்து கொண்டேன். நன்றி கட்ட மனிதன் நான் என் நினைத்து தலை குனிகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்து தலை குனிகிறேன். என்னுடைய வாழ்க்கையில நீ செய்த ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் உணராம நான் செஞ்ச செயலை நினைச்சு பார்த்து ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன், என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே சொல்லி நம்பி ஆண்டவருடைய கைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? என் நோய்களை சுமந்து கொண்டே, என் பிணிகளை ஏற்றுக்கொண்டே, என் நோய்களை சுமந்து கொண்டே. நன்றி கட்ட மானிடனா என்னை நினைத்து தலை குனிந்தே, நன்றி கட்ட மானிடனா என்னை நினைத்து தலை குனிந்தே. இயேசுவே, 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 என் பிணிகளை ஏற்றுக்கொண்டேன், என் நோய்களை சுமந்து கொண்டேன். நன்றி கட்ட மானிடனான் என்னை நினைத்து தலை குனிந்தேன். ஆமாண்டவரே, என்னை வாழ்க்கை நினைச்சு நான் தலை குனிந்து இதுவும் நிற்கிறேன். என்னை பாருங்க ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னை விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே. திருப்பாடல் 39:12 ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டாலும் என் மன்னாட்டுக்கு செவி சாய்த்தாலும் என் கண்ணீரை கண்டு மௌனமாயிராதியும் நான் செய்த பாவத்தை நினைச்சு ஆண்டவரே இதோ மன உருகி இதோ வந்திருக்கிறேன். எனக்கு பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே, என்னுடைய கண்ணீருக்கு பதில் தாருங்க ஆண்டவரே, அப்படி ஆசுவாத நிரப்பு ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களை நம்மை ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? நான் செய்த பாவம் அடிகள் நீ பட்டு கொண்டே, நான் செய்த பாவம் அடிகள் நீர் அடைந்து கொண்டே. என் அக்கிரமம் நொறுக்கப்பட்டவர் நீ, என் அக்கிரமங்கள் நீர் நொறுக்கப்பட்டிருக்கிறே. மாறிட வேண்டும், நான் மாறிட வேண்டும், மாறிட விழைகின்றே, நான் மாறிட விழகின்றேன். என்னை மாற்றிட வருவாய் தெய்வமே, என்னை மாற்றிட வருவாய் தெய்வமே. என் பிணிகளை ஏற்றுக்கொண்டு நான் மாறிட விரும்புகிறேன், நான் மாறிட விரும்புகிறேன். என்னை மாற்றிட வருவாய் கொண்டு எனக்காக, எனக்காக என்னை நோய்களை நீ சுமந்து கொண்டு நாங்கள் உயிர் வாழ்ந்து பொருட்டு எங்கள் அழுகை மகிழ்ச்சியாக மாற்றுவேன். வாய் அடைத்துட்டாதே ஆண்டவரே, நன்றி கட்ட மானிடன் நான்
முன்ன நன்மை மறந்து விட்டேன், மாறிட விழகின்றேன். போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.